தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். அரியலூரில் சிதிலமடைந்த பாசன மதகுகளை சரி செய்ய வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டி விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோடாலி கருப்பூர் கிராமத்தில் இரட்டைப்பள்ளம் ஏரி வழியாக 3 மதகுகள் அமைக்கப்பட்டு 400 ஏக்கரில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த 3 மதகுகளும் சேதமடைந்ததால் தண்ணீரை தேக்க வைக்க முடியாத நிலை உள்ளது. இதனை சரி செய்ய வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நிலத்தகராறில் கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக காவல் கண்காணிப்பாளரிடம் விவசாயி புகார் அளித்துள்ளார். விவசாயி கோபிநாத்துக்கும் அவர் பக்கத்து வீட்டுக்காரர் மனோகரருக்கும் நிலப்பிரச்சினை இருந்துள்ளது. நேற்றிரவு ஆட்களுடன் வந்த மனோகரன் ஜேசிபி மூலம் இடத்தை ஆக்கிரமித்து விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இதுகுறித்து சிசிடிவி ஆதாரத்துடன் கோபிநாத் போலீசில் புகார் அளித்துள்ளார். மயிலாடுதுறையில் அரசினர் பெரியார் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஆட்சியர் லலிதா குத்துவிளக்கு ஏற்றி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெரியார் மருத்துவமனைக்கு பயனாளர்கள் எந்த நேரத்திலும் சென்று கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவலூர் கிராம ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டப் பணிகள் சரியாக வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த மக்கள் ஊராட்சியில் உள்ள மக்களிடையே 100 நாள் வேலை வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். சென்னை எர்ணாவூரில் கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எர்ணாவூர் பெரிய காசி கோயில் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் பாரதியார் நகர் கடற்பகுதியில் ஃபைபர் படகு மூலம் அதிகாலையில் மீன்பிடிக்கச் சென்றார். மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பும் போது படகு ராட்சத அலையில் சிக்கியதில் ஆறுமுகம் கடலில் விழுந்துள்ளார். உடன் சென்ற சக மீனவர்கள் அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து பார்த்தபோது உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த எண்ணூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா்.